Hi dears, welcome to Math Lesson. நம்ம இப்ப இந்த வீடியோல லெசன் 1 பயிற்சி 1.6 முதல் கணக்குல இந்த ஃபர்ஸ்ட் சம் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இவ என்ன பண்ணோம்னா பின்வரும் சமன்பாடுகளின் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதா என்பதை ஆராய்க. அப்படினா அப்படி ஒருங்கமைவு உடையதா இருந்துனா நாம என்ன பண்ணனும்? அதை தீர்க்கணும். அதாவது x y z ோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். வாங்க சம் பார்க்கலாம். பாருங்க நான் இப்ப என்ன क्वेश्चन எழுதிட்டேன். சரிங்களா? நம்ம என்ன பண்ணனும் அப்படினா அதாவது தீர்வு அது இங்கு மதிப்பிட வேண்டிய மாறிகளை எனக்கு ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஓகேங்களா? இங்கு மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை மூணு. அதாவது எக்ஸ் ஒய் இசரோட வெளியே எக்ஸ் எக்ஸ் கணிக்கணும், ஒய் கணிக்கணும், இசர் கணிக்கணுமா? ஸோ அதான் நமக்கு என்னது மதிப்பிட வேண்டிய மாறிகள். அது நமக்கு மூணுன்னு இருக்குது. ஸோ மூணு எழுதிக்கணும். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணால் தொகுப்பின் அணி வடிவம் தொகுப்பியோட அணி வடிவம் போட்டு என்னதுன்னா ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன எடுக்கணும்? ஏ ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்கலாமா? அதை என்ன எடுப்போம்? எக்ஸோட கழு, ஒய்யோட கழு, இஸ்ரோட கழு எடுப்போம். அப்படி தானே பார்க்கலாம். பாருங்க என்ன கிடைக்கும்? ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு. அப்போ இங்கே எடுக்கலாமா? இங்கே என்ன கிடைக்கும்? ரெண்டு ஒன்று நாலு. இந்த ஈக்குவேஷனில் நாலு மைனஸ் ஒன்று ஒன்று இல்லை. இது நமக்கு ஈக்குவல் ஆன்சர். அப்புறம் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஒய் இசட். அதே மாதிரி பி ஈக்குவல் டு என்ன போடணும்? ஈக்குவலுக்கு அந்த பக்கம் உள்ள வேல்யூ. அப்போ என்ன? ரெண்டு ஏழு நாலு. ரெண்டு ஏழு நாலு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இப்போ இதை காசி நிக்கல் முறையில் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இயற்பிடி வடிவத்துக்கு மஸ்ட் மாற்றணும். அப்போ பாருங்க விரிவுபடுத்தப்பட்ட விரிவுபடுத்தப்பட்ட அணி இப்போ என்ன பண்ணுவோம்? ஏ ஸ்லாஸ் பி. ஓகேங்களா? ஈக்குவல் டு அதாவது ஏ வேல்யூ பி வேல்யூ வெளியே எழுதிக்கலாமா? இப்போ ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு, ரெண்டு ஒன்று நாலு, நாலு மைனஸ் ஒன்று ஒன்று. பார் போட்டுக்கோங்க. பி வேல்யூ வெளியே இருக்குது ரெண்டு ஏழு நாலு. சரிங்களா? நம்ம இப்போ இந்த இடத்துல ஏற்படி வழியை மாற்ற போகிறோம். இந்த அணியை ஸோ என்ன பண்ணுவோம்? இங்கே 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 மூணு என்ன செய்யணும்? ஜீரோவை மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த சமன்பாடு ஒருங்கமைவு உடையதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? பார்க்கலாமா? இப்போ டெல்ட்டு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒரு மைனஸ் பண்ண மாட்டோமா? எப்படி எழுதிக்கலாமா? ஒன் மைனஸ் ஒன்று ரெண்டு, அது மணி ரெண்டு. ஓகேங்களா? என்ன பண்ணும்? செகண்ட் ரூ மாற்றலாமா? இங்கே ஜீரோவாக்க என்ன சொன்னோம்? அதாவது ஆர் டூ கேவ்ஸ் ஆர் டூ இந்த வேலையை ஃபுல்லாக நம்ம பண்ணலாம், ரெண்டால் பெருக்கலாம். அப்படி தானே? ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன். ஓகேங்களா? அதாவது இப்போ நமக்கு ஆர் டூ வெளியே என்ன இருக்குது? டூ தானே இருக்குது. அப்போ டூ மைனஸ் டூ இன்ட்டு ஒன் டூ இன்ட்டு ஒன் தானே? டூ மைனஸ் டூ இன்ட்டு ஒன் என்ன கட்டும்? ஜீரோ ஆயிருமா? அப்போ இங்கே ஜீரோ. அப்போ என்ன இருக்குது? ஒன் தானே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் நீங்கள்? ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று. ஓகேங்களா? அதாவது ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு இந்த ஆர் ஒன் வேல்யூ மைனஸ் ஒன்று. அப்போ என்ன? ஒன்று ப்ளஸ் ரெண்டு என்ன கிடைச்சிடும்? மூணு. அடுத்து பார்க்கலாமா? ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன். ஆர் டூ வேல்யூ ஃபோர் தானே இருக்குது. ஃபோர் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் ஒன் வேல்யூ டூ தானே? இப்போ ஃபோர் மைனஸ் ஃபோர் எனக்கு ஆயிரும் ஜீரோ. அப்போ எனக்கு செவன் இருக்குது. அப்போ ஆர் டூ மைனஸ் டூ இன்ட்டு ஆர் ஒன் டூ தான். அப்போ செவன் மைனஸ் ஃபோர் இங்கே கிடச்சிரும் மூணு. அடுத்து பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணும்? ஆர் த்ரீயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ ஆர் த்ரீ கிவ்ஸ் அதாவது இந்த இடத்துல ஜீரோவாக்கும் தானே? அப்போ இங்கே நாலு இருக்கா? சொன்ன பண்ணலாம். இந்த ஆர் ஒன் ஃபுல்லாக நம்ம நாலால் பெருக்கலாமா? அப்போ ஆர் த்ரீ மைனஸ் நாலு ஆர் ஒன் பார்க்கலாமா? ஃபோர் நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று நாலாயிரமா? அப்போ என்ன செய்ய? ஜீரோ ஆயிரும். இங்கே பார்க்கலாமா? மைனஸ் ஒன்று தானே? பாருங்கள் ஆர் த்ரீ வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ஃபோர் இன்ட்டு என்ன பண்ணும்? மைனஸ் ஒன்று. இப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு கிடச்சிருமா? அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? மூணு. சரிங்களா? அடுத்து ஆமாம் நெக்ஸ்ட் போகலாமா? அப்புறம் எனக்கு ஒன் தானே இருக்குது ஆர் த்ரீ. அப்போ என்ன பண்ணுங்க? ஒன்று மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஆர் டூ வெளியே எனக்கு ஆர் ஒன் வழி டூ தானே?
2. So 1 minus 8 is minus 7. Step R3 value 4 is equal to 4 minus 4 into R1 value 2. 4 minus 8 is equal to minus 4. Next column. Pin up no. இங்க இங்க 0 மாத்திட்டோம் இப்போ இந்த இடத்துல பண்ணா 0 ஆக்கணும் அதுக்கு என்ன பண்ணு அப்படினா ஃபர்ஸ்ட் ரோ பேதிக்கலாம் 1 minus 1 2 என்ன பண்ணனும் 2 அதுமே r2 நாம என்ன பண்ணப் போறோம் 1 சேஞ்ச் பண்ணப் போறோம் சோ 0 3 0 3 பாருங்க என்ன பண்ணனும் r3 gives அது r3 ல இங்க 0 ஆக்கணும் அப்போ r3 minus r2 போட்டா 0 ஏறுமா பாருங்க 3 minus 0 0 கிடைச்சிரும் அப்போ 0 minus 0 0 r3 minus r2 தான 3 minus 3 0 minus 7 minus 0 minus 7 minus 4 minus 3 என்ன கிடைச்சிருங்க minus 7 சரிங்களா நாம இப்போ என்ன பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஃபுல்லா 0 ஆக்கிட்டோம் அப்போ ஏறுபடி வடிவத்துக்கு மாத்திட்டோமா நெக்ஸ்ட் பார்க்கலாமா அது கடைசி சமான அணியானது இந்த ஸ்டெப் எழுதணும் சரிங்களா கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவத்தில் உள்ளது சரிங்களா பாருங்க இது நமக்கு கடைசி கிடைச்ச அந்த லாஸ்ட் a, b யோட வேல்யூ ஓகேங்களா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் இந்த அணியை ஏறுபடி வடிவத்துக்கு மாத்திட்டோம் சோ என்ன செய்யணும் அப்படினா இதுக்கு அப்புறமா நீங்க அது அணியின் தரம் கண்டுபிடிக்கணும் அதாவது ரோ a, b அதாவது a இது b தானே இதா மேகம் போய் எடுத்தோமா சோ இதோட தரம் என்ன அப்படி முதல்ல எழுதணும் பார்க்கலாம் என்ன தரம்னா என்னன்னா எத்தனை அது பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கு அது பூஜ்ஜிய நிறைகள் அப்படினா எல்லா வேலையுமே பூஜ்ஜியமா இருக்கும் சரிங்களா அப்ப பூஜ்ஜியமற்ற நிறைகள் எதுல இருக்கு பாருங்க இது நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு நம்பர் இதுல எல்லாமே இருக்கு இதுல எல்லாமே இருக்கு அது நாலுலயுமே நம்பர் இருக்கணும் அதான் பூஜ்ஜியமற்ற நிறை ஓகேவா நாலு ஜீரோ இருந்துச்சுன்னா அது பூஜ்ஜியம் நிறை சரிங்களா இப்போ ரோ கேட்கும் போது தரம் என்ன 3 ஓகேவா அதே மாதிரி ரோ ஆஃப் ஏயோட தரம் பார்க்கணும் இப்போ என்ன செய்யணும் இந்த பார்ட்டை விட்டுட்டு இந்த அணியை மட்டும் நம்ம என்ன எடுத்துக்கணும் ஓகேங்களா இதுல எத்தனை பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கு அதாவது 1 2 3 இதையும் எடுத்துக்கணும் இதுல மாதிரி நம்ம ஒரு நம்பர் இருந்தாலும் என்ன செய்யணும் பூஜ்ஜியமற்ற நிறை தான் ஓகேங்களா ஃபுல்லாக இருக்கக்கூடாது ஜீரோவா புரிஞ்சிருச்சா ரோ ஆஃப் ஏ தரம் என்ன கிடைக்கும் 3 ஓகேங்களா தர்ஃபோர் நீங்கள் இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 3 இல்லை என்ன இருக்குது ரோ ஆஃப் ஏயும் ரோ ஆஃப் ஏ கமா பி என்ன இருக்குது 3 இருக்குது ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்கும் மதிப்பிட வேண்டிய மாறிகளும் கரெக்டாக இருக்குது அப்படி தான் மதிப்பிட வேண்டிய மாறிகளும் எண்ணிக்கை மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை ஓகேங்களா என்ன நிமிஷம் நம்ம தரம் அளவில் கண்டுபிடிச்சிட்டோம் சரியா இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட் மாற்றணும் அப்படில இந்த ஈக்குவேஷன் இருக்கிற எழுத நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அதை விட தீர்வு அதாவது எக்ஸோட வேலையும் ஒயோட வேலையும் எக்ஸோட வேலையும் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா எழுதிட்டப்புறம் கண்டுபிடிக்கலாமா பாருங்க இப்போ எக்ஸு மைனஸ் ஒய் அதாவது இப்போ எதனால் ஏறுபடி வடிவத்திலிருந்து கிடைக்கும் சமன்பாடுகளின் தொகுப்பு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இது கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் 2z ஈக்குவல் டு 2 எழுதலாமா அதாவது எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2 இது ஒரு ஈக்குவேஷன் அதுக்கப்புறமா எனக்கு எக்ஸோட வேல்யூ இல்லை அப்போ எழுத வேண்டாம் ஒய் எனக்கு 3y 0z இல்லை ஈக்குவல் டு 3 போடணும் இப்போ என்ன எடுத்துருவோம் 3y ஈக்குவல் டு 3 இது ஈக்குவேஷன் 2 லாஸ்ட் எனக்கு எக்ஸோட வேல்யூ இல்லை ஒயோட வேல்யூ இல்லை அப்போ என்ன மைனஸ் 7z ஈக்குவல் டு மைனஸ் 7 மைனஸ் 7z ஈக்குவல் டு மைனஸ் 7 இது நமக்கு என்னது ஈக்குவேஷன் 3 இப்போ பாருங்க இப்போ ஈக்குவேஷன் 3லேருந்து என்ன வேலை கிடைச்சிடும் பாருங்க மைனஸ் 7z ஈக்குவல் டு மைனஸ் 7 இருக்கா தர்ஃபோ இசட் ஈக்குவல் டு மைனஸ் 7/-7 கட் பண்ண கிடச்சிட்டோம் 1 இப்போ என்ன கிடச்சிட்டோம் இசட்டோட வேல்யூ வந்து 1 கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ ஈக்குவேஷன் 2 பாருங்கள் நமக்கு ஒய் கிடச்சிடும் தானே பார்க்கலாமா
equation 2 implies என்னதுரும் y equal to 3 by 3 அப்பு equal to என்னதுரும் 1 so y எடு வேலையும் நமக்கு 1 கண்டுபிடுத்துவிட்டோம் next கண்டுபிடுக்கிறோம் x உட வெளி கண்டுபிடுக்கிறோம் so இந்த 2 வெளியும் என்ன apply பண்ணம் first equationல apply பண்ணப் பரும் பாருங்க equation 1 that implies x minus என்ன பண்ணம் y உட வேலையும் plus 2 into z உட வேலையும் equal to 2 பெண்ணக்குடுத்துரும் x equal to 2 இங்கு ஒரு minus 1 plus 1 plus 2 plus 1 ஆயிருமா வேண்டு வெண்டுடும் minus 1 மறிடும் therefore x equal to 2 minus 1 1 என்ன கண்டுச்சுட்டோம் தீர்வு கண்டுச்சுட்டோம் பேண்டு எப்படி எழுதனும் therefore தரப்பட்ட சமன்பாடு ஒருங்கமைவு உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு உண்டு அதாவது நமக்கு வந்து இந்த ரோ ஆஃப் ஏ இதனும்ல ரோ ஆஃப் ஏ கமா பியு ரோ ஆஃப் ஏயும் த்ரீ ஓகேங்களா அப்படி ரெண்டுமே ஈக்குவலாக த்ரீன்னு கிடைச்சதுன்னா நான் நினைச்சேன்னா ஒருங்கமே உடையது ஒரே ஒரு தீர்வுன்னு எழுதணும் ஓகேங்களா டூ வாங்கச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட் வெளியில் பார்க்கலாம் அது டூ வாங்கச்சுன்னா ஒருங்கமே உடையது என்ன எண்ணிக்கிட்ட தீர்வு எழுத எழுதணும் சரிங்களா அப்போ என்ன நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தீர்வுதல தரப்பட்ட சமன்பாடு ஒருங்கமே உடையது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமா மற்றும் ஒரே ஒரு தீர்வு உண்டு என்ன பண்ணும் என்ன ஆன்சர் கிடைச்சது தீர்வு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒய் ஈக்குவல் டு ஒன்று இசட் ஈக்குவல் டு ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ